வணக்கம் நண்பர்களே, உங்கள் வெற்றிவேல் இங்கே இருக்கிற உங்கள் வஜ்ரவேல் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்காருங்க. இன்றைக்கி வந்து நான் ஏன் தனியாக இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தனியாக இல்லைங்க, அப்பா கூட தான் இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வேலை, ஒரு நல்ல விடயம், ஒரு சந்தோஷமான விடயம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்கள், இது வந்து நம்மளோட டிராக்டருங்க. நம்ம ஏற்கனவே வச்சுருந்த டிராக்டர் தான், ஆனால் அதுட்டு வந்து கிட்டத்தட்ட டிராக்டர் விலையை விட அதிகமாக அதுக்கு செலவு பண்ணி புது டிராக்டர் மாதிரி ஆக்கி வச்சுருக்கு. புது டிராக்டரே தான், இந்த கூடு மட்டும்தான் இருக்குது, அதுக்கு பெயிண்ட் அடித்து உள்ளே இருக்கிற எல்லாத்தையும் மாற்றியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், எல்லா வீலும் சூப்பராக போட்டு புது டிராக்டர் வச்சுருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து தெரியும், நம்ம நிலம் இருக்குது, பண்ண நிலம், விவசாய நிலம் இருக்குது, அதில் உழுவணும், அதில் எல்லாம் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. நம்மகிட்ட ஏற்கனவே டிராக்டர் இருக்கனால நம்ம வாடகை கடிக்கிறது அவ்வளோ புத்திசாலித்தனமாக இருக்காது. நம்மகிட்ட ஏற்கனவே இருக்குது, அது எதிர் நம்ம தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அடுத்து நம்மளுக்கு நிறைய விடயங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சாச்சு. டிராக்டர் பார்த்தீங்கன்னா நாங்கள் சர்வீஸ் கூட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 நாளுக்கு மேலே ஆச்சு. தம்பிகளாக ஒரே நிமிஷம், 20 நாளுக்கு மேலே ஆச்சு. ஆனால் இப்போ தான் வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, அதனால தான் நான் ஒன்றுமே சொல்லாமல் நேராக காமிச்சிடலாம் அப்படின்னு இருக்கோம். சரி, நம்ம டிராக்டர் சுற்றி பார்த்துட்டு இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற சொல்லிடுறேன். இப்போ பாருங்கள், டிராக்டரில் வந்து முன்னாலுவிலே எல்லாமே ஒரே சைஸ் தான் இருக்கும், பின்னால் வந்து புது வீல் மாட்டியிருக்கு. இந்த இருக்குல்லையா, நம்மளோடது வந்து ஸ்வராஜ் 735 FE ஃபியூல் எஃபிஷியன்ட் மாடலு. இந்த இருக்கு இல்லையா, எல்லாமே மாற்றியாச்சு. சீட்லாம் பயங்கரமாக இருந்துச்சு, அதெல்லாம் புதுசு போட்டிருக்கு. இப்போ இந்த இருக்கு இல்லையா, இது வந்து நம்மளோட ட்ரெய்லரு. இந்த இருக்கு, இங்கே வந்து பிடிஓ ஜாயிண்ட்டு, ஹைட்ராலிக்ஸ் எல்லாம் புதுசாக க்ரீஸ் போட்டு சூப்பராக வச்சுருக்கு. இந்த இருக்குது நம்ம வண்டி. சரி, இப்போ நம்ம வண்டி மேலே தான் இருக்கும். இப்போ என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நானும் அப்பாவும் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போயிட்டு, பக்கத்தில் தாங்க இருக்குது ராஜவலயத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர் திருவில்லிபுத்தூர் இல்லையா அண்ணப்பா, திருவில்லிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூர்ன்ட்டு போக மாறுது, திருவில்லிபுத்தூர் தான். திருவில்லிபுத்தூருக்கு போயிட்டு நாங்கள் வந்து வண்டிக்கு நம்ம டிராக்டருக்கு வந்து கலப்பை எடுக்க போகிறோங்க. 9 கலப்பை தானப்பா அது, 9 கலப்பை. 9 கலப்பை எதுக்குன்னா உழுவுறதுக்கு, சரிங்களா. ஏறுவை கட்டி அந்த காலத்தில் உழுதாங்க, இப்போ நம்ம டிராக்டர் வந்துருச்சு, டிராக்டர் வச்சு தான் உழணும். அப்போ நாங்கள் கலப்பை வேணும், அப்போ புதுசே எடுத்துடலாம் அப்படின்னு ஸ்ரீவில்லிபுத்தூர் போய் தான், திருவில்லிபுத்தூர் போய் தான் எடுக்கணும். அங்கே நல்ல நல்ல கலப்பெல்லாம் இருந்துச்சு, சரி அங்கே போய்ட்டு கலப்பை எடுத்துடலாம் அப்படின்னு கலப்பைக்கு நானப்போ காலையில் போய்ட்டு புக் பண்ணிட்டு வந்துட்டோம். அது மட்டும் இல்லை, கலப்பையும் வேறு என்னப்பா, டாப் இல்லையா வண்டியில் பாருங்கள். இப்போ டாப் இல்லைங்க, உழுவும் போது மொட்டை வெயிலில் நிற்போம், நம்மளுக்கு டாப் இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். அப்போ டாப்பும் மாட்டிடலாம் அப்படின்னு கிளம்பிட்டுருக்கோம் இல்லையாப்பா. மழை பெஞ்சாலும் தாங்கும், வெயில் இருந்தால் தாங்கும், கிளம்புவோமா? ஓகே, சாவி உள்ள வச்சிடலாம். டிராக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாவி வந்து இப்படி தாங்க இருக்கும், கொட்டையாக இருக்கும், சரிங்களா. தெரியாத நண்பர்களுக்காக காட்டுறேன், இந்த இருக்குது. இது ஒரு ஒரு மாடலுக்கும் மாறும், நான் காட்டுறேன் ஆன் பண்ணால். சரி, இப்போ வந்து பேட்டரியில் பவர் இருக்குது, அப்போ லைட் எரியுது, சரிங்களா. முதல்ல பெட்ரோல் டீசல் அடிக்கணும், கம்மியாக இருக்குது. இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம், ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் வண்டி நியூட்ரலில் இருக்கான்னு பார்த்துக்கணும். இது வந்து லோ ஹை கியர் லோ கியரு கார் மாதிரி இல்லை, இதில் ஹை கியர் லோ கியர்னு ஒன்று இருக்குது. இது வந்து மொத்தம் 4 கியர் இருக்குது டிராக்டரில், ரிவர்ஸு சேர்த்து 5 இருக்கும், சரிங்களா. எடுப்போமா, எடுக்கலாமாப்பா? ம், ரெடியா? ஓகே, நியூட்ரலில் தான் இருக்குது. ஃபஸ்ட் கியரில் போகலாம். நானும் அப்போ வந்து தான் போகிறோம். மொதல் வந்து வண்டியில் வந்து டீசல் இல்லை, டீசல் அடிச்சுட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் போகிறோம், திருவில்லிபுத்தூர் போகிறோம். சரி, போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிராக்டர் எடுத்துகிட்டு நம்ம வந்து டீசல் அடிக்க வந்தாச்சுங்க. பெட்ரோல் பங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்ததுக்கு அப்புறமா தெரிஞ்சு டீசல் வந்து லிட்ரு வந்து 92 ரூபா அதிகம்தான். ஆனால் டிராக்டர் எலக்ட்ரிக் டிராக்டர்லாம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காது, டீசல் டிராக்டர் தான் வேணும். சரி, அதை விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேடில் ஏற்றிட்டுருக்கோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டிராக்டருக்கு வந்து கிரீஸ் அடிக்கணும், சரிங்களா. இதுவரையும் நான் கிரீஸ் அடித்தது பார்த்ததே இல்லை, இப்போ தான் முதல்ல பார்த்தேன். பார்க்கும்போதே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு, அவ்வளோ இடங்களில் கிரீஸ் அடிக்க வேண்டியது இருந்துச்சு. ஆனால் இந்த காணொலியில் இந்த கிளிப்பில் முழுசாக போட முடியாதனால நான் 2-3 இதை மட்டும் காமிச்சிருக்கேன். அடுத்து அடுத்த உள்ளே போயிரும் அப்படியே, பரவாயில்லையே. அவ்வளவும் பழசுன்னு இப்பதான்
கிளியராக இருக்கும், அடப்பு இருந்துச்சுன்னா வெளி ஏறாது. நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்ரீபத் திருவள்ளிபுத்தூர் நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். ரொம்ப ஆடுது, நம்ம போனதுக்கு அப்புறமா அங்கே சமைச்சுக்கலாம். பாய் பாய். ஹாய் சொல்லுங்க தாத்தா. ஹாய். சரி, இப்போ நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டிக்கு வந்து டாப் மாட்டணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த இடத்துக்கு தாங்க வந்திருந்தோம். முதல்ல திருவள்ளிபுத்தூர் போனோடனே டாப் மாட்டிட்டு அதுக்கப்புறமா கலப்பை எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவில் இருந்தோம். சரி, அப்போ டாப் மாட்டுறதுக்கு வந்து நாங்கள் முன்னாடியே வந்து ஆர்டர் கொடுத்துட்டு வந்துட்டோம். நானும் போவோம் பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி காலையிலே எழுந்திரிச்சு ஆர்டர் கொடுத்துட்டு வந்துட்டோம். காலையிலே போயிட்டு அப்புறம் தான் வந்து நாங்கள் டிராக்டர் எடுத்துகிட்டு வந்தோம். இந்த இருக்குது பாருங்கள், இந்தாங்க வண்டிக்கு டாப்பு. ஏற்கனவே செஞ்சு வச்சுட்டாங்க நாங்கள் போகிறதுக்கு முன்னாலேயே, ஏன்னா காலையிலே சொல்லிட்டதுனால. ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. டாப் இல்லாமலாம் வண்டி இருக்கக்கூடாது, ஏன்னா வயலில் ஓட்டும் போது மொட்டை வயலில் நிற்கும் இல்லையா, அதெல்லாம் கண்டிப்பாக டாப் தேவைப்படும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தண்ணி கேன் வைக்கிறனாலும் சரி, இல்லை ஃபோன் போகிறதுக்குனாலும் சரி, இல்லை ஆளுக்கு உட்காந்து பிடிச்சிக்கிறதுக்கும் சரி, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாட்டிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ இந்த இருக்குது பாருங்கள், இந்த இடம் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கலப்பை பார்க்குறது இந்த இருக்குது பாருங்கள். கலப்பையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, லைட் வெயிட்டு ஹெவி வெயிட்டுன்னு. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ முதல் இதில் வந்து ஒரு அளவு பார்த்து காமிச்சிருப்பேன், அது ஒரு 1 இன்ச்சு. ரெண்டாவது வந்து ஒரு 1.5 இன்ச் இருந்துச்சு. அடுத்த கலப்பை இந்த நம்ம கலப்பை, இதில் பார்த்திங்கன்னா அந்த பிளேட் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள், அது பேர் கொழு அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஏற்கனவே அதுக்கு போட சொல்லிட்டோம் நாங்கள் வரும்போதே. அதில் பார்த்திங்கன்னா 2 இன்ச் வரையும் இருந்துச்சு அந்த நான் கை காமிச்ச அளவு. அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும்போது வந்து என்ன ஆகுனா, காட்டில் உள்ளே நல்லா இறக்கி உள்ளலாம். லேஸ் மண் இருக்கிற காட்டுக்கு வந்து சின்னதே போதுமாங்க. அவ்வளோதாங்க, கலப்பையெல்லாம் தூக்கி வைக்க முடியாது, செம வெயிட்டாக இருக்கும். டிராக்டர் அப்படியே பின்னாடி எடுத்துகிட்டு வந்து பின்னால் வந்து இந்த இருக்கு இல்லையா, அங்கே கீழே ஜாயிண்ட்டில் போட்டுட்டு கேட்டர் பின்னை போட்டுட்டு அப்படியே வந்து அதில் டாப் லிங்க்னு ஒன்று இருக்கும், அது இதில் நான் காட்டில் காணொலியில் ஆனால் டாப் லிங்க்கையும் மாட்டிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். சரி நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து திடீர்னு வஜ்ர இருக்கான், என்னடா உடுப்புலாம் மாற்றிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து வேற நாள், மறுநாள் சரிங்களா. ஏன்னு பார்த்தீங்கன்னா காலை 8 மணி நம்ம மைண்ட் வேற அங்கே போதே. பார்த்தீங்கன்னா சரியான மழைங்க சரிங்களா, பயங்கரமாக மழை பெஞ்சது. இப்போ கூட வேண்டாம் சத்தம்லாம் கேட்கும், லேசாக சாரல் தான் இருக்குது, இப்போ ரொம்ப இல்லை, ஓரளவுக்கு நின்றுச்சுல, ஓரளவுக்கு நின்றுருக்கு. அதனால் வந்து டிராக்டர் வந்து இப்படியே நிப்பாட்டிட்டு போயிட்டோம், ஏன்னா உள்ளே போக முடியல, அங்கே இருட்டாக இருந்துச்சு சரிங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கலப்பை பின்னாடி இருக்குது, கலப்பையெல்லாம் அங்கே போயிட்டு ட்ரெய்லர் பக்கத்தில் அங்கே நிப்பாட்ட போகிறோம். ஆரம்பிச்சுட்டாயா இப்பயே? வயலில் நாங்கள் தான் போய் ஓட்டணும் சரியா, நீங்களாம் சின்ன தம்பி, அதுக்கெல்லாம் வயசு வேணும் சரிங்களா. சரியா, நீலா அங்கே இருக்கா? அவன் அங்கே இருக்கட்டும், அவளை பார்த்துக்கோ நீ சரியா. கண்டிப்பா வந்து லோகியர் கூட போட வேண்டியது வரும், ஆனா மத்த நேரத்துல வந்து வண்டி சூப்பரா இழுக்கும் சரியா. டிராக்டர்ங்கிறது அது வேற வண்டி, இது அது இண்டிகேட்டர். வா இறங்கு. சரி, பல நாளா சரி, என்ன அடிக்குமா? நான் அடிக்காது. ஒரே நிமிஷம், ஆன் போட்டுடுனா. பல நாளா சொன்னா நிறைய வெச்சிக்கிறேன். பல நாள் ஆசையா? டிராக்டர்ல பஸ் ஓட்டற மாதிரி ஓட்டுவோமா? சரி, திரும்பி திரும்புதோ, திரும்ப திரும்ப, நான் திரும்பனால திரும்ப, யாரு திரும்பனா? கீழ நீலா கீழ இருக்க டயர் கீழ பாத்து இந்தா. சரி, பல நாள் ஆசை. டிரைவரா புது டயர் போட்டதுனால அவ்வளவு உயரத்துல நிக்குது. சரி, என்ன நினைக்கிற, வண்டி பத்தி எப்படி இருந்த வண்டி எப்படி ஆயிருக்கு
வண்டி எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? எப்படி இருந்த வண்டி எப்படி இருக்கு? என்னால இன்னும் இதுதான் நம்ம வண்டியானால இன்னும் நம்ப முடியல. ஆமா, ஏனா அப்ப முத பார்த்ததுக்கு இப்ப பாக்கி இது ஒரு புது டிராக்டர் மாதிரி இருக்கு. ஆமா, வெளியில போனே தம்பி டிராக்டர் புதுசா பழசா அப்படின்னு கேட்டாங்க பெட்ரோல் பங்க்ல. ஏன்னா அந்த அளவுக்கு வேலை. ஆமா, கிரீஸ்லாம் வச்சாங்க. அவங்களும் கேட்டாங்க எங்க பெயிண்ட் அடிச்சிங்க அப்படின்னு கேட்டாங்க. அருமையா வந்து வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க இல்லையா? அதான் ஏன் லட்சக்கணக்கில் வேலை பார்த்தா அப்படிதான் இருக்கும் வண்டி. சரி, அது கூட ஒரு வாரமா நிலா பாப்பாக்கு பாருங்க. இங்க புதுசா நம்ம காலர் போட்டிருக்கோம். காலர்ல வந்து ஒரு மணி தொங்குது. இந்தா நிலா மணி காமிச்சிருடி. இந்தா இருக்கு பாருங்க, இந்தா இருக்கு இல்லையா? ஏன்னா ஓடி வரும்போது சத்தம் வேணுங்கிறதுக்காக இது போட்டிருக்கோம். நிலா ரொம்ப நாள் ஆச்சு ஒன்னு பாத்தங்க பாரு. இல்ல ஹாய் சொல்லு. அங்க பாருடி செயலன்பர்களே, மொத்தத்தில் இந்த காணொலி இருந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிராக்டர், அதாவது டக்கரு, ஐயோ கண்ணிலே வந்துருச்சு, டிராக்டர் வந்து நம்மளுக்கு தயாராகிருச்சு. இதனால பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நம்மளோட நிலத்துக்கு போயிட்டு மழையெல்லாம் கொஞ்சம் ஓயணுங்க, கொஞ்சம் காயணும், மண்ணெல்லாம் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம உழ ஆரம்பிக்கலாம். உடனே உழுதுட்டு நான் தான் உழுவுறது பற்றி பேசிட்டு இருக்கோம். வண்டி எடுத்து உழுவணும். உழுதுட்டு நம்ம என்ன விதைக்கிறோங்கிறதா அடுத்தடுத்து பார்க்கலாம். சென்னை முதல்ல காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். நம்ம அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். அது வரையும் உங்களை மதிப்பிடப்படுவது உங்கள் வெல்ப்ரோ.